வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு கிளாஸ்ல யூனிட் எயிட்டோட ஃபேக்ட்ஸ் பத்தி பார்க்க போறோம் எந்த டாபிக்ல இருந்து பார்க்க போறோம்னா ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் சொசைட்டி தமிழ் சமுதாய வரலாறு பத்தி தான் பார்க்க போறோம் ஏற்கனவே நம்ம சேனல்ல லெவன்த் ஸ்டாண்டர்ட் எத்திக்ஸ் போர்ஷன் வந்து சாப்டர் வைசா பார்த்துட்டு வரோம் இந்த எத்திக்ஸ் போர்ஷன் வந்து யூனிட் எயிட் கீழே கவர் ஆகுது இது உங்களோட குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் எல்லா டிஎன்பிசி எக்ஸாமுக்கும் ரொம்பவே முக்கியமான தலைப்பு குறிப்பாக குரூப் ஒன் க்ரூப் டூவோட பில்லம்ஸ் அண்ட் மெயின்ஸ்க்கு வந்து ரொம்பவே முக்கியமான டாபிக் இது இது வரைக்கும் நம்ம மூணு கிளாஸ் வந்து எத்திக்ஸில் வந்து பார்த்துருக்கோம் அந்த கிளாஸ் நீங்கள் பார்க்க மறந்துருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் அந்த கிளாஸோட பிளேலிஸ்ட்டோட வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த கிளாஸ் பார்த்துக்கோங்க அந்த கிளாஸ் பார்த்துட்டு இந்த கொஸ்டின்ஸ் பார்க்குறப்ப உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஏன்னா அந்த கிளாஸ்லேயே எல்லாமே டீட்டெயில்டாக சொல்லிவிட்டேன் இங்கே வந்து கொஸ்டின்ஸ் மட்டும் டிஸ்கஸ் பண்ணலாம் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த சேனலில் டிஎன்பிசி ரிலேட்டடான ஸ்டடி வீடியோஸ் நான் போட்டுட்டு வரேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட டிஎன்பிசி ப்ரிப்பரேஷனுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் பற்றி ரெகுலர் அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும் டேரெக்டாக கிளாஸ்க்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பண்பாடு என்ற சொல்லை முதன் முதலில் அறிமுகப்படுத்தியவர் இங்கிலீஷ்ல பண்பாடுன்ற சொல்ல வந்து தமிழ்ல வந்து யார் அறிமுகப்படுத்தியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க இதோட ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா டி கே சிதம்பரநாதனார் அடுத்த கொஸ்டின் போலாம் உலகம் என்பது உயர்ந்தோர் மேட்ரே கோட் வாஸ் மென்ஷன்ட் இன் உலகம் என்பது உயர்ந்தோர் மேட்ரே இந்த கோட்டை வந்து எந்த இலக்கிய நூலில் வந்து சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க இதோட ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா தொல்காப்பியம் அடுத்த கொஸ்டின் போலாம் பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் கோட் வாஸ் மென்ஷன்ட் இன் பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் இந்த கோட்டை எந்த இலக்கிய நூலில் சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க இதோட ஆன்சர் பாத்தீங்கன்னா கலித்தொகை அடுத்த கொஸ்டின் போலாம் பண்புடையார் பட்டுண்டு உலகம் கோட் வாஸ் மென்ஷன்ட் பை பண்புடையார் உலகம் இந்த கோட்டை யார் சொன்னாங்கன்னு கேட்டிருக்காங்க இதோட ஆன்சர் பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் அடுத்த கொஸ்டின் போகலாம் நீங்க கிளாஸ் பார்த்துட்டு இந்த கொஸ்டின் பார்க்குறப்ப உங்களுக்கு ஈஸியா புரியும் அதனால மறக்காம கிளாஸ் பாருங்க பழந்தமிழரின் அகப்புற வாழ்க்கை முறைகளை பற்றி கூறும் நூல் விச் லிட்ரரி எவிடன்ஸ் ஸ்பீக்ஸ் அபவுட் தமிழ் பீப்புள்ஸ் ஹோம் லைஃப் அண்ட் சோஷியல் லைஃப் எந்த இலக்கிய நூல் வந்து தமிழ் மக்களோட அகப்புற வாழ்க்கையை பற்றி பேசிதன் கேட்றுகாங்க இதோட ஆன்சர் வந்து தொல்காப்பியம் பொருள் அதிகாரம் தொல்காப்பியத்தோட பொருள் அதிகாரத்துல தான் பழன் தமிழரோட அகப்புற வாழ்க்கை பத்தி பேசிட்டாங்க அடுத்த क्वेश्चन போகலாம் எந்த சங்க இலக்கிய நூல்கள் தமிழ் மக்களின் சமூக பொருளாதார வாழ்க்கை பற்றி கூறுகிறது இங்கிலீஷ்ல which சங்கம் literature speaks about tamil people's socio economic life தமிழ் மக்களோட சமூக பொருளாதார வாழ்க்கையை பற்றி எந்த நூலில் சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க இதோட ஆன்சர் வந்து எட்டு தொகை பத்து பாட்டு அடுத்த கொஸ்டின் போகலாம் அன்பின் ஐந்திணை என்பது வாட் இஸ் ஃபோல் டிவிஷன் அன்பின் ஐந்திணை இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இதுதான் அன்பின் ஐந்தினை அடுத்த கொஸ்டின் போலாம் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று எந்த புலவர் கூறியுள்ளார் விச் போயட் கோட்டட் யாதும் ஊரே யாவரும் கேளீர் இந்த கோட்டை யார் சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க இதோட ஆன்சர் பாத்தீங்கன்னா சங்கமேய் கனியன் பூங்குன்றனார் கால புலவர் கனியன் பூங்குன்றனார் தான் யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அடுத்து சேர மன்னர்களை பற்றி புகழ்ந்து பேசும் நூல்

இந்த நூல் வந்து ஒரு பாடல் நூல்ன்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாம இந்த நூல்ல பாண்டிய மன்னர்களோட சிறப்பை பத்தி பேசியிருப்பாங்க மதுரையோட சிறப்பை பத்தி பேசியிருப்பாங்க வைகை ஆற பத்தியும் புகழ்ந்து பேசியிருப்பாங்க எக்ஸாமுக்கு முக்கியமான பாயிண்ட்ஸ் பத்தி ஒரு சின்ன சம்மரி பாத்திரலாம் பண்பாடுன்ற சொல்ல தமிழ்ல முதல் முதல்ல அறிமுகப்படுத்தியவர் வந்து டி கே சிதம்பரநாதனார் உலகம் என்பது உயர்ந்தோர் மேற்றே இந்த கோட்டை எதுல சொல்லியிருப்பாங்கன்னா தொல்காப்பியத்துல சொல்லியிருப்பாங்க அடுத்து பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் இதை எந்த நூல்ல சொல்லியிருப்பாங்கன்னா களி தொகையில எக்ஸாம்ல அடிக்கடி இந்த கோட்ஸ் கொடுத்துட்டு எதுல சொன்னாங்கன்னு கேட்பாங்க நோட் பண்ணிக்கோங்க அடுத்து இந்த கொஸ்டின் ரொம்பவே முக்கியமானது நோட் பண்ணிக்கோங்க பண்புடையார் பட்டுண்டு உலகம் இதை யார் சொன்னாங்கன்னு கேட்டாங்கன்னா திருவள்ளுவர் அவர்கள் சொல்லியிருக்காங்க தமிழ் மக்களோட அகப்புற வாழ்க்கையை பத்தி கூறுற நூல் வந்து தொல்காப்பியத்தோட பொருள் அதிகாரம் அடுத்து சங்க இலக்கிய நூலான எட்டு தொகையும் பத்து பாட்டும் தமிழ் மக்களோட சமூக பொருளாதார வாழ்க்கையை பத்தி பேசுது அடிக்கடி எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் அடுத்து அன்பின் ஐந்திணை என்றால் என்னன்னு கேட்டா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அடுத்து யாதும் ஊரே யாவரும் கேளிர் இந்த கோட்டை எந்த புலவர் சொன்னாங்கன்னு கேட்டாங்கன்னா சங்ககால புலவர் கணியன் பூங்குன்றனார் அவர் தான் அந்த கோட்டை சொல்லியிருப்பார் இதுவும் எக்ஸாமில் அடிக்கடி கேட்குற கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க அடுத்து சேர மன்னர்களை பற்றி பேசுகிற நூல் வந்து பதிற்று பத்து இதே பாண்டிய மன்னர்களை பற்றி பேசுறது வந்து பரிபாடு இந்த ரெண்டு கொஸ்டினும் இம்பார்ட்டண்ட் இதையும் நோட் பண்ணிக்கோங்க நண்பர்களே இந்த கிளாஸில் யூனிட் எயிட் சம்மந்தமான பத்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பற்றி பார்த்துருக்கோம்